டாஸ்மாக் கடைகளில் இன்று முதல் மதுபானங்களின் விலை 10 ரூபாய் முதல் 80 ரூபாய் வரை உயர்த்தப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. போது ஒரு நாளைக்கு புல் அடிக்கிறேன், 80 ரூபா எக்ஸ்ட்ரா போகுது. அதனால ரொம்ப நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். இது வந்து இது வாபஸ் வாங்கினா நல்லது, இல்லைன்னா குவாட்டருக்கு பதில் வெஸ்த வாங்கி குடிச்சு செத்து போயிடலாம். சாவு சாவும்ல செத்த போயில, நீ நாம இருந்தா ஒழுங்க எனக்கு பத்தி, நீ சாவும்ல செத்த போயில. நேற்று காலையில்தான் போட்டாங்க நியூஸு, உடனே 12 மணிக்கெலாம் 10 ரூபா ஒரு 20 ஏற்றிருக்காங்க. இப்போ கடையில் கேட்டால் நெக்கலாக பேசுகிறானுங்க, பேச்சுட்டு இருசத்தான் வாங்க போயா அப்படின்னு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இவங்கள கட்டிக்கிறதா இல்லை மறியில்தான் மனப்புறோம். ஓட்டு போடுற வரைக்கும் கம்பெனி இருந்தாங்க, ஓட்டு போடுற வரைக்கும் எல்லாருக்கும் வாயில் வச்சுட்டாங்க. ஒரு அட்டைக்கு இந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், மராட்டி, குஜராத்தின்னு இப்படி பல மொழி நாக்கில வந்து தானா தாண்டவ மாறும்டா. அப்படியா? திங்கிங் ஐ ட்ரிங்க் வந்து டோன்ட் டாமினேட் ஐ அனி எனி டைம் தி ட்ரிங்க் டிங்லே உழைக்கு உழை. 160 ரூபாய் தான் கவர்மெண்ட் ரேட்டு போட்டுது, 190 ரூபாய் வாங்கினாங்க, 30 ரூபாய் என்ன பண்ணுங்க? ஏன் அவ்வளோ கொடுத்து ஏன் வாங்கி குடிக்கணும்? நான் இப்ப நிச்சிதான் மந்திரி. இப்போ வந்து டாஸ்மாகில் விற்கிற மதுபானங்களோட விலையெல்லாம் ஏற்றிட்டாங்க, 10 ரூபாலேருந்து 80 ரூபா வரைக்கும் ஏற்றிருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். அதை எப்படி பார்க்குறீங்க, விலை எந்த அளவுக்கு இருக்கு? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. போட்டோம் சாப்பிடுவான், இல்லாத போட்டோம் எப்படி சாப்பிடுவான்? இது நேற்று காலையில்தான் போட்டாங்க நியூஸு, உடனே 12 மணிக்கெலாம் 10 ரூபா ஒரு 20 ஏற்றிருக்காங்க. இல்லாத போட்டோம் என்ன செய்வாங்க? எங்களை மாதிரி நான் உழைக்கிற ஆள், நாங்களாம் பெரிய ஆள் வேலை செய்கிறவங்க, நாங்களாம் என்ன பண்ணுவோம் வந்து? இப்போ நான் என்ன கூட சொல்கிறது, அதுதான் நடக்க போகுது. ஏன்னா அவன் வந்து வயிறு வைத்தரசில் இருக்கான் புரிஞ்சுங்களா. நேற்றுக்கெல்லாம் பாருங்கள், நாங்கள் துட்டு பத்தாமல் திருப்பி போனோம். கவர்மெண்ட் வந்து லாபம் வந்து அதிகமாக சம்பாதிக்கிறது இதில் தான். ஏன்னா டாஸ்மாக் இல்லைன்னா கவர்மெண்ட் நடக்காது, ஓகேங்களா? அது வந்து ரொம்ப அநியாயங்க. இது அறிவிப்பு வந்து ஒரு 4 நாள் பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு உடனே நீ மத்தியானமே இதுமாதிரி வேலை பண்ணியிருக்காங்க. இது ரோகம், நம்ம இனத்தோட சாபம். அரசியல் இதெல்லாம். ஓட்டு போகிற வரைக்கும் கம்பெனி இருந்தாங்க, ஓட்டு போடுற வரைக்கும் எல்லாருக்கும் வாயில் வச்சுட்டாங்க, அவ்வளோதான். என்ன பண்ண முடியாது? நானும் ஏமாத்திட்டேன், எனக்கு கடவுள் நம்பிக்கையே செத்து போயிட்டான். அது இல்லை, நீ எப்படி சொல்றது? மத்திய அரசு சரி கிடையாது, மத்திய அரசு சரி கிடையாது, நம்ம தமிழ் அரசு கிடையாது. அடிக்குவோமா? அடிக்கலாமா? அது யாரு அம்மா வரி அஞ்சாரு பாட்டில் இருக்க ரேட்டை விட உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா வாங்குறேன். 10 ரூபா நம்ம கவர்மெண்ட் 10 ரூபா ஏத்துது. சரி, நம்ம கவர்மெண்ட் கோசம் நம்ம கொடுக்கலாம், ஆனா இவங்க 10 ரூபா எடுக்கிறானுங்க. வருமானம் ஜாஸ்தி. வீட்டுக்கு தான் போகிறது இப்போ முடியலையா? இப்போ எத்தனை வாழ்க்கை இந்த குடும்பம் கெடுது தெரியுமா? அந்த குடியால் இந்த இவ்வளோ ரேட் ஏற்றினாலயா? அதனால வீட்டில் வீட்டு குடும்பத்தில் கொடுக்க முடியாது தான். பெண்கள் அவங்க இப்போ விரட்டி அடிக்கிறாங்க ஆம்பளைங்களை.
இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏத்துறது ரொம்ப தப்புங்க. அது ஐ டோன்ட் கேர்ங்க. அது எப்பயுமே வந்து சாகல. எதை எதே இருக்குது இவ்வளோ. ரோட் டிபார்ட்மெண்ட் இருக்குது, மலேரியா டிபார்ட்மெண்ட் இருக்குது, மத்திய டிபார்ட்மெண்ட், எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது? 1600 டிபார்ட்மெண்ட் இருக்குது. இவ்வளோ ரோட் டிபார்ட்மெண்ட் இருக்குது, மலேரியா டிபார்ட்மெண்ட் இருக்குது, மத்திய டிபார்ட்மெண்ட், எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது? 1600 டிபார்ட்மெண்ட் இருக்குது. இது அராஜகன்ற நான். இது ஓவரு, இது ரொம்ப ஓவரு. இது வந்து இந்த மாதிரிலாம் திடீர்னு ஏற்றுறது. திடீர்னு கேட்டால் நெக்கலாக பேசுகிறானுங்க. பேச்சுட்டே இருசத்தான் வாங்க போயா அப்படின்னு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இவங்கள கண்டிக்கிறதா இல்லை மறியெல்லாம் பண்ண போகிறோம். அதுதான் நடக்க போகுது. ஓரளவுக்கு மேல்தான் நாம் பொறுமையை கையாள முடியும். அதற்கு மேல் நாம் ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டியதை செய்வோம். எங்களுடைய நாங்கள் ஏதோ கூலி வேலை செஞ்சுட்டு ஒரு கட்டிங் சாப்பிட்லாம் 10 ரூபாய்ட்டு. அதாவது தயவுசெய்து விலையை குறைக்க ஏற்பாடு பண்ணுங்க ஐயா. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஓ மோதிர கையில் ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில் குத்தவா அண்ணா? ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போனா போகுதுண்ண, ஒரு குத்து குத்துண்ண. சரி பாச கரப்ப, ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். காலிங் பெல் இருக்கு.